எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போ நான் சொல்ல போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எனிமா கேன் பத்தி தான். இந்த எனிமா கேன் பத்தி நான் இப்ப ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து இந்த மலச்சிக்கல்னால ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. இந்த மலச்சிக்கல்ல அவஸ்தப்பட்டாலே பல விதமான பிரச்சனைகள்லாம் வந்துடும். இந்த எனிமா கேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியாம இருக்கலாம், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து காதி கிராப்ல கிடைக்கும். இந்த எனிமா கேன் வந்து காதி கிராஃப்டில் கிடைக்கும். இது அதில் கனெக்ட் பண்ணுறது, கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு சொத்துல மாற்றிக்கலாம். அதை பற்றின விஷயத்த சொல்கிறேன் எப்படின்ட்டு. இதை வாங்கும்போதே இது விளக்கம் வந்து உங்களுக்கு அதிலே இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அது கூடைய இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும், அதிலே உங்களுக்கு அது தேவையான விளக்கங்கள்லாம் இதில் இருக்கும். பாருங்கள், இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனிமாக்கான எப்படி உபயோகப்படுத்தணுன்ற விஷயம் இதில் இருக்கு. இதை படித்து நீங்கள் இதை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய பலன்கள் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. அதாவது மலச்சிக்கல், மலச்சிக்கல்னாலே பலச்சிக்கல், மலச்சிக்கல்னாலே பலச்சிக்கல். மலத்தை வெளியேற்றது தான் உண்மையான சுகாதாரம். இந்த எளிமையான இனிமா கோலை கொண்டு எல்லா நோய்க்கும் காரணியான மலச்சிக்கலை நீக்கலாம். சுத்தமான நீரை மட்டும் பயன்படுத்துகிறோம். பல சிக்கலான நோயாளிகளை குணப்படுத்துறதுல கடந்த 42 வருஷங்களுக்கும் மேலாக இனிமா வந்து உறுதுணையாக இருக்கு. இதன் பலன் வந்து வெறும் 3-5 நிமிஷத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு நாளில் 2 வேளை எனிமா சிகிச்சை இல்லாமல் பல சாதனைகள் சாத்தியம் இல்லை. தலை உயரத்தில் இந்த எனிமாவை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். தலை உயரத்தில் இனிமா கோலையே சவுத்தில் மாற்றிடுங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், வெள்ளை நாசில் இருக்கியா, வெள்ளை நாசன்னா உங்களுக்கு தெரியும், இதை இருக்கு பாருங்க, இதுதான் இந்த வெள்ளை நாசல். இந்த ஒயரை அதை கனெக்ட் பண்ணிட்டு இந்த வெள்ளை நாசல், இதுதான் வெள்ளை நாசல். வெள்ளை நாசல் அதன் மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தலையிடுங்க. கோலையில் வந்து சுத்தமான குளிர்ச்சியான குடிக்கிறதுக்கு எதுவான நீரை வந்து அதில் ரொப்பிடுங்க, நிரப்பிடுங்க. குளிர் பிரதேசம், குளிர் காய்ச்சல், உடம்பு சூட்டுக்கு தேவையான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சுடுதண்ணியை பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் நீரை வெளியேற்றணும். அதாவது நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நீரை வெளியேற்றிட்டு டியூப்பில் இருக்க காற்றை வந்து வெளியேற்றணும். டியூப்பில் இருக்க காற்றை வெளியேற்றணும். அப்புறம் நாசில் முனையில் ஆள் காட்டி வரல அடைச்சிக்கிட்டு முன்புற குனிஞ்சு ஆசனா வாயில் நாசில முழுவதும் மெதுவாக செலுத்துங்க. கதிட்டர் உபயோகித்தா முழுசும் உள்ளே போயிடும். இது குழந்தைங்க, வயசானவங்க, மலச்சிக்கல் மிகுதியானவங்க, பைபாஸ் நோய் இருக்கவங்க எல்லாருக்குமே பயனுள்ளது. நின்றுட்டு பண்ணிங்கன்னா அன்றாட நடைமுறைக்கு உகந்தது. குழந்தைங்க, படுக்கையில் இருக்கிறவங்க, நிற்க முடியாதவங்க இடதுபுறமாக படுத்து இனிமா கொடுத்து கொள்ளலாம். நீர் உள்ள செல்ல செல்ல குளிர்ச்சியாக இருக்கும். நீர் உள்ள போகலைன்னா நாசில கோணத்தை சிறிது மாற்றினால் நீர் உள்ள செல்லும். கோவிலை பார்த்தா உள் சென்ற நீர் அளவு தெரியும். ஒரு 300-600 மில்லி தண்ணியை உள்ளே போன பிறகு கதிற்ற வெளியேற்றுருங்க. நீரை கொஞ்ச நேரம் உள்ளேயே வச்சிருங்க. நீரை கொஞ்ச நேரம் உள்ளே வச்சுருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் பொறுத்து மலம் கழிக்கவும். முதல் தடவை இது சிறிது கஷ்டமாக இருக்கும். படத்தில் இருக்கிறது போல் முட்டியை மடித்து படுத்திருந்தாக்கா சுலபம் நீரை தக்க வச்சுக்க முடியும். மலம் வெளியே வரும்போது கவனிக்க வேண்டியது அந்த மலத்தோட நிறம், நீரின் அளவு, துர்நாற்றம், வாயு, மலத்தின் அளவு, வடிவம், நிறம், தன்மை போன்றது.
உணவின் தன்மையும் அவை மலமா தேங்கிறதையோ இப்படியே அறிந்து கொள்ளலாம். பழைய நொதித்த பிசுபிசுப்பான துர்நாற்றமான வாய் நிறைந்த மலம் சந்தேகமென்று ஒரு பெரிய விஷம்தான். இப்போ சிறிது வெளியேறியது இந்த சுகத்தை அனுபவித்தால் மட்டுமே தெரியும். பல சிக்கல்களுக்கு உடனடியா எளிமையா அகிம்சையான தீர்வு இயற்கையின் அற்புத கொடை. நீர் குணம் தரும், குளிர்ந்த நீர் இனிமா அடிமைப்படுத்தாது, மாறாக அடிவயத்தில் அதிகப்படியான சூட்டை தணிக்கும். ஆடைகள் சூடா குடிக்கிறது, குளிக்கிறது, மலச்சிக்கல், சோபாவில் அமர்றது போன்ற உள்ளுறுப்புகள் செயற்கையாக சூடாக்கும். ஆனால் இனிமா மிக மிக நல்லது. எல்லா இல்லத்திலே கட்டாயம் அதிகம் பயணம் செய்கிறவங்களுக்கு வரப்பிரசாதம் ஒரு சிறந்த முதலுதவி. காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி, ஆஸ்துமா, மாதவிடாயில் வர வலி, பேதி, உடல்ல புழு போன்றவை நல்ல பலன் தரும். பெண்களோட பிறப்புறுப்பை முதல் செய்ய வெஜினால் நாசில் பொருத்தி பயன்படுத்தலாம். காலை மாலை இருவேளையும் எமது மருத்துவமனை இது வந்து கட்டாயம். பெருங்குடலை சுத்தம் செஞ்சு குளிர்விக்கிறதுனால மலக்குடல் சுருங்கி பலமாகும். இது குடல் இறக்கம், ஃபைல்ஸு, தொப்பை, உடல் பருமனை போன்றவற்றை தடுக்கும். குளிர்ந்த நீர் இனிமா அறிமுகப்படுத்தாது, பயம் வேண்டாம், உங்களுக்கு நீங்களே மருத்துவர், கழிவறையே பரிசோதனை கூடும். இனிமா நோய் தடுக்கும் எளிய சிகிச்சை. குடல் நீரை சுத்தம் செய்வேன், மலச்சிக்கல் வாய்ப்பொல்லை வயிற்று உபாதியில் அவதிப்படாமல் நல்லா ஆரோக்கியமாக இருப்பேன். இப்போ இந்த இனிமா பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். இது தெரியாதவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்காக சொல்ல. இதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் வயிற்று வலி பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். நன்றி, ஆத்ம வணக்கம்.